பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து நம்மளை எச்சரிக்கிது. சில வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு வந்து வெளியே வெளியே போட்டுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சில காரியங்களுக்கு எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அது என்ன என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து வேத ஆதாரத்தோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து டைரியில் வந்து இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டைம் கிடைக்கிறப்ப வந்து தியானிச்சு பாருங்கள். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, வீண் வார்த்தைகள்னால நம்மளை யாரும் வந்து மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எபிசியர் 5:6 இருக்குது, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யாரும் நம்மளை ஏமாத்திராதபடிக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலாத்தியர் 5:15, இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு வசனம். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரார் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்கலாக வந்து சண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ரொம்ப வந்து அதிகமாக சண்டை போட்டு, ரெண்டு அடிபிடி சண்டை, இல்லை வார்த்தையினால சண்டை, ரொம்ப அப்படி இது பண்ணால் ரெண்டு பேருமே அழிந்து போயிடுவீங்க. ஒருத்தரால் ஒருத்தர் ரெண்டு பேருமே அழிந்து போயிடுவீங்க. அதனால் அப்படி பண்ணாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 16:6, ஏசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த காலத்தில் வந்து பரிசேய சதுசேன்னு இல்லை, ஆனால் அப்போ வந்து பரிசேய சதுசேயர் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ வந்து பரிசேய சதுசேயர் நம்ம டெய்லி நம்ம பார்க்காடினாலும் அந்த ஆவிகள் ஒருவேளை நமக்குள்ளேயே கிரியை செய்யலாம், இல்லை அப்படின்னா மற்றவங்க மூலமாக கூட அந்த பரிசேய ஆவி வந்து கிரியை செய்யலாம். இந்த பரிசேய ஆவி மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, அப்புறம் வந்து ரொம்ப நியாயப்பிரமாணத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் மித்தவங்களை அற்பமாக நினைப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற மட்டும் தான் இது நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே அவங்க வந்து ஏற்றுக்கல கடைக்கில். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க தான், ஆனால் வந்து ஏற்றுக்கல. எதுக்கெடுத்தாலும் ஏற்று ஆண்டவருக்கு ஏற்று நிற்பாங்க, எந்த ஒரு சத்தியம் சொன்னாலும். அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் சதுசேயர் அப்படின்றவங்க. உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு பிலீவ் பண்ண மாட்டாங்க. நரகம் இந்த இது உயிர்த்தெழுதல் பேசிக்கலாக இல்லை, நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறவங்க தான் சதுசேயர். இவங்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நம்ம வந்து எச்சரிக்கிறது. நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 4:19, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்துகிற வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி, அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நல்ல ஒரு வசனமும் கூட. நம்ம படைப்பை வணங்கக்கூடாது, படைத்தவர் தான் என்றைக்குமே வணங்கணும். அதனால் ஒரு சில நேரம் மேக்ஸிமம் கிறிஸ்தவர்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் புதுசாக ஆரம்பத்தில் வர்றவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்பதான் இப்போல்லாம் இருக்குது. நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம வந்து அப்படி சொல்கிறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போல்லாம் பைபிளில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறா கூட இது வந்து நமக்கு வசதியாக இருக்கும். அதனால் சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 5வதா பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 4:23, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விக்கிரகத்தையும், எந்த ஒரு சாயலான ஒரு விக்கிரகத்தையும் நம்ம வந்து உண்டாக்கக்கூடாது, உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அதையும் நம்ம படிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எந்தவித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மேக்ஸிமம் நாங்கள் சொல்கிற வசனம் எல்லாமே டைரக்ட் மீனிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமான மீனிங்லாம் இல்லை. ஆனால் இந்த வசனங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 6வதா பார்த்தோம் அப்படின்னா, யோசுவா 23:11, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். எதாவது நம்ம பொதுவாக அன்பு கூறணும்னு சொல்லி தான் இது பண்ணுறோம், ஆனால் அன்பு கூறணும்படி ஆத்துமாக்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க அப்படின்னு வந்து வார்னிங் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் அதையும் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகியால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவியை
மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நம்ம வசனங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறப்ப தான் நம்ம வந்து நம்ம சக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸே ஏதோ தப்பு பண்ணால் கூட நம்ம அவங்களுக்கு வசனத்து மூலமாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணவோ ஒரு இது பண்ணவோ இல்லைனா பை டக்குன்னு வந்து எல்லாருமே பைபிள் அது எங்கே இருக்குது, பைபிள் அது எங்கே இருக்குது அப்படின்னு தான் வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யார் இள வயதின் மனைவிக்கோ இல்லை இள வயதின் கணவருக்கோ துரோகம் செய்யாபடிக்கு எச்சரிக்கை ஆகணும். அடுத்து எட்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான், கள்ளத்தீக்கு திசைகளுக்கு எச்சரிக்கையாருங்கள். மத்தியே 7:15 இருக்கு, கள்ளத்தீக்கு திசைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு நம்ம என்ன தேவைன்னா ஆவியை பகுத்தறிதல் வரோம். நமக்கு ஆவியான ஒரு முக்கியமாக தேவை. ஆண்டவரே இவங்களை நான் நம்பலாமா அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம டிசன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அது வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து மத்தியே 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு வசனம். சின்ன பிள்ளைங்களை கூட நம்ம வந்து யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவங்க சீஷர்களையும் கூட அதாவது யாரையுமே பொதுவாக பேசிக்கலி நம்ம யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. இவங்களாம் என்ன இவங்களாம் சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி வந்து யாரையுமே அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தெய்வ தூதர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து மத்தேயு 24:4 ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வஞ்சிக்காத படிக்கு அப்படின்னா ஏமாற்றாத படிக்கு. யாரும் நம்மளை ஏமாத்துறாமல் நம்ம ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தோம்ல, புறாக்களை போல கபடட்டெல்லாம் சர்பத்தை போல வினாவுலாம். என்னதான் நம்ம ஒரு கிறிஸ்தவலாய் நம்ம ஒரு மென்மையான சுபாவம் ஏசு கிறிஸ்து சுபாவம் அன்புள்ளவர்களாக இருந்தாலுமே ஆண்டவரே அதை சொல்லிக்கார் தெளிவுள்ளவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மார்க் 12:40 விதவைகளின் வீடுகளை பற்றித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல அதான் நல்லா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியான மனுஷங்களை வந்து ஏமாத்துறது ரொம்ப அவங்கள போய் அவங்ககிட்ட போய் காசு ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் காசை பிடுங்கிட்டே இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து லூக்கா 12:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இதுதான் ரொம்ப நம்ம ஏற்கனவே நம்ம வேதம் வந்து நமக்கு பண ஆசையும் வந்து பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் தீமையாக இருக்குதுன்னு சொல்லுது. அதே போல் பொருள் ஆசையும் இந்த காலத்தில் வந்து அவங்க அதை வாங்கிட்டாங்க டக்கு நம்ம இதுவும் வாங்கணும் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து ஆசைகள் இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஆசைகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பொருள் ஆசை கொடுத்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது லௌகீக ஞானம்னா உலக பிரகாரமான ஒரு ஞானம். நம்ம மூச்ச பயணத்தில் கூட ஒரு கேரக்டர் பார்ப்போம் உலக ஞானி அப்படின்னு. அதுதான் பயங்கரமாக உலகத்தில் உள்ள எல்லா ஞானமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் உலக ஞானம் வேற தெய்வனுடைய ஞானம் வேற. உலக ஞானம் வந்து தெய்வனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி உலக பிரகாரமான ஞானத்தினால தந்திரத்தினால நம்ம ஆத்மாவை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நம்மளை யாரும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து வேதம் சொல்லுது. அடுத்து எபிரேயர் 3:12 இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது படித்து பார்த்தோம் அப்படின்னா. அதனால் இது என்னன்னு பார்க்கலாம். சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இந்த இடத்துல வந்து அவிசுவாசமான ஒரு இருதயம் வந்து பொல்லாத இருதயமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து அவிசுவாசப்படக்கூடாது. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஒரு சில பேர் அப்படி கொஞ்ச நாள் ஆண்டவரை விசுவாசிப்பாங்க அதுக்கப்புறம் போகப்போ இல்லை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை நான் எப்பயுமே ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை ரொம்ப வந்து அவிசுவாசம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு அவிசுவாசமாக நம்ம எல்லாருமே நம்ம விழுந்து போகிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து அந்த தகப்பன் கூட சொல்லுவார் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு வந்து பாதி விசுவாசம் இருக்குது பாதி அவிசுவாசம் இருக்குது நான் இப்படியா முழுசு அவங்களை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்தட்ட தான் வரணுமே தவிர ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற மாதிரி நம்ம வந்து அந்த அவிசுவாசனால் இல்லாத இருதயம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் அக்கினி கடலில் தள்ளப்படுறவங்கல வந்து பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு அர்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அவிசுவாசம் தான். அதனால் அதையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்து எபிரேயர் 12:16 ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்கு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இது வந்து என்ன ஒரு சின்ன சாதாரண ஒரு அற்பமான காரியத்துக்காக
ஒரு சின்ன சின்ன இச்சைகளுக்காக, கொஞ்ச நேர இச்சைகளுக்காக நீங்க ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வேசித்தனை பண்றதும் அப்படிதான், சின்ன சின்ன இச்சைகள் அந்ததுக்காக ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆண்டு நம்ம வச்சிருப்பாரு, அதை வந்து விட்டுறாதீங்க. ஒரு நேர போஜனத்துக்காக தன் வீட்டு அதான் சின்ன சின்ன ஒரு நம்மளுடைய இரு விருப்பத்துக்காக, சாதாரண ஒரு மாம்சீக இச்சைகளுக்காக நமக்கு வர வேண்டிய பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துடாதபடி கேச்சிருக்கேன். அற்பமாவும் என்னக்கூடாது, சேஷ்ட புத்திர பாவெல்லாம் அன்னைக்கு ஏசா வந்து அற்பமா வந்து என்னன்னாலதான் அவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டார். இன்னைக்கும் ஆண்டர் நம்மளுக்கு வச்சு சொல்லி வாக்குத்தத்தை பண்ணிக்குதான் ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணி சாதாரண உலக பிரகாரமான ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை விட்டுறக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் 12:25, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாருடைய பேச்சை வந்து நம்ம கேட்கணும். அது வந்து வசந்த் மூலமானாலும் சரி, ஊழியர்கள் மூலமானாலும் சரி, படிக்கும் போதுனாலும் சரி, இல்லை டைரக்டாகவே ஆண்டவர் கிட்ட பேசினாலும் சரி, நம்ம வந்து செவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த 2 தெசலோனிக்கே 2:1-4 நீங்கள் வந்து உங்கள் டைம் கிடைக்கிறப்ப அந்த 2 தெசலோனிக்கே 2 முழுசாக கூட நீங்கள் வாசி பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய வருகை குறித்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒன்று சொல்லலாம், ஆனால் வந்து அந்த ஒரு சில சம்பவங்கள், அந்த கேட்டின் மகன் வரணும், வந்தக்கப்புறம் தான் வந்து ஆண்டவருடைய வருகை வரும். ஏன்னா இப்போலாம் ஒரு சில பொய்யான, இப்போ நம்ம நாட்டில் நடக்குதான்னு தெரியல, இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டேட்டே சொல்லி இந்த டேட்டில் வந்து ஆண்டவர் வந்துடுவார் இப்படிலாம் வந்து ப்ராஃபஸிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கே வந்து மனுஷகுமார் வர நாளிகை வந்து எனக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, கேட்டியின் மகன் வந்து வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டருடைய வருகை வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இயேசுக்கு வருகை பற்றி உங்களை யாரும் ஏமாத்திராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு இந்த அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போக நிறையா விஷயங்கள் வந்து வேதத்தில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் பைபிள் படிக்கும்போதும் நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு வசனம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி காரியத்துக்கெலாம் நீங்கள் விலகி இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஒரு சில வசனங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை பார்க்குற எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.